PGTRB மற்றும் UGTRB தேர்வை எதிர்நோக்கியிருக்கிற விலங்கியல் தேர்வர்கள் அனைவருக்கும் விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பயிற்சி மையமானது விழுப்புரம் மாநகரில் 2005 முதல் செயல்பட்டு வருகிறது. கொரோனா பேரிடர் காலத்திற்கு பிறகு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் துவக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 2 காலமாக பயிற்சி வகுப்புகள் முடிக்கப்பட்டு பல்வேறு நபர்கள் விலங்கியல் தேர்வில் வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியராக பணியில் சேர்ந்துள்ளனர். தற்பொழுது இந்த வருடத்திற்கான பயிற்சி 1/5/2023 முதல் துவக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சியில் ஆன்லைன் பயிற்சியில் முதுகலை ஆசிரியர் பாடத்திட்டத்தின்படி தற்பொழுது வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. கூகுள் மீட் ஆப் மூலமாக மாலை நேரத்தில் தனியார் துறையில் வேலை செய்யும் நபர்களுக்காக பல்வேறு தனியார் பள்ளியிலே பணிபுரியும் ஆசிரியர்களுக்காகவும் வேண்டுகோளின்படி தற்பொழுது ஆன்லைன் பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது பயிற்சியில் படித்து கிட்டத்தட்ட 170 மேற்பட்ட ஆசிரியர்களாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக டயட் லெக்சரர்களாக மீன்வளத்துறையிலும் தடய அறிவியல் துறையிலும் பணியாற்றி வருகின்றனர். மிக குறைவான கட்டணத்தில் ஒரு நிறைவான பயிற்சியை அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நமது நிறுவனம் மட்டுமே. நமது நிறுவனத்தின் மூலமாக தற்போது தாவரவியல் பாடத்திற்கும் பயிற்சிகள் அளிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அதுபோல் ஜுவாலஜி அண்டு பாட்டனிக்கு டெஸ்ட் பேட்சும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். டெஸ்ட் பேட்சு உங்களுக்கு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டில் எப்படி நீங்கள் எழுதுறீங்களோ அதே மெத்தில் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும். நமக்கு டைம் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான், 6:30 to 9:00 அந்த மாதிரி தான் ஈவினிங் டைம் தான் நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சூட்டபிளான டைம்ஸு நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நம்ம மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹின்ஸ் தான், உங்களுக்கு புக்ஸு பெருசு பெருசாக பராபராவாக இருக்காதுங்க. புக்ஸ்லேருந்து எடுத்த ஹின்ஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 பக்கம் இருக்கும். அந்த ஹின்ஸை நாங்கள் கிளாஸில் நடத்தி முடித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஹின்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைய வகுப்பில் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் அட் ஸ்னாப்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். அதாவது ஸ்னாப்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு நியூரானுக்கும் மற்றொரு நியூரானுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் இருக்குல்ல, இடைவெளி, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த இடத்துக்கு ஸ்னாப்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு நியூரான்லேருந்து மற்றொரு நியூரானுக்கு எப்படி வந்து தூண்டல் கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஸ்னாப்ஸுங்கிறது நமக்கு தெரியும், இது வந்து சைட்டான்னு சொன்னோம்னா இப்படி போயிட்டு கீழே ஆக்சன் போயிட்டு கீழே டென்ட்ரைட்ஸ் மாதிரி ஆக்சானுடைய டெர்மினேட்டில் இங்கே பிரியும், மேலே டென்ட்ரைட்ஸ் போகும். இது வந்து ஆக்சானு, ஆக்சானுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாப் இருக்கும், அது வந்து ஸ்னாப்டிக் நாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இம்பல்ஸ் வந்து இந்த டென்ட்ரான்லேருந்து இப்படி ஆக்சான் நோக்கி போகும். அப்போ இன்னொரு நியூரான் இந்த இடத்துல இருக்கும், அந்த நியூரானுடைய டென்ட்ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரிசீவ் பண்ணிக்கும், இம்பல்ஸை ரிசீவ் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் இந்த டயக்ராம் இருக்குது பாருங்கள். இது இந்த படம், இது வந்து ஒரு நியூரானுடைய அந்த சினாப்டிக் நாப்னு நம்ம சொல்கிறது, சினாப்டிக் நாப், ப்ரீ சினாப்டிக் நாப்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நியூரானுடைய ஒரு நாபு தான் ப்ரீ சினாப்டிக் நாபு. அப்போ இப்படி ஆக்சன் இப்படி வருது இல்லை, வந்தவுடனே கடைசியில் அடியில் இப்படி ஒரு சின்ன ஒரு பந்து மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் நாப்னு நம்ம சொல்கிறது. இந்த கீழே ஒரு கோடு இருக்குது பாருங்கள், இது இன்னொரு நியூரான், கீழே இருக்கக்கூடிய நியூரான். அப்போ மேலே இருக்கக்கூடிய நியூரான்லேருந்து தூண்டல் என்ன பண்ணுது, இப்படி கீழே போகுது. இந்த நியூரான் வந்து அந்த இம்பல்ஸை ரிசீவ் பண்ணிக்குது. அப்போ எந்த நியூரான்ஸ் இம்பல்ஸை ரிசீவ் பண்ணுதோ அது வந்து போஸ்ட் ஸ்னாப்டிக் நியூரான்னு பேர். இது வந்து போஸ்ட் ஸ்னாப்டிக் நியூரான், இங்கே கீழே இதுக்கப்புறம் வரதெல்லாம் போஸ்ட் ஸ்னாப்டிக் நியூரான். மேலே இருந்ததுன்னா அது வந்து ப்ரீ ஸ்னாப்டிக் நியூரான்னு சொல்லுவாங்க, மேலே இருந்தால் ப்ரீ ஸ்னாப்டிக் நியூரான் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரி, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்ப்போம். ப்ரீ ஸ்னாப்டிக் நியூரான் இருக்குது இல்லையா, அந்த ப்ரீ ஸ்னாப்டிக் நியூரானில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் ஆக்சானு, இது வந்து ஆக்சானு, இது இம்பல்ஸ் இப்படி வருது ஆக்சான்லேருந்து மேலேருந்து வருது, சைட்டான் பகுதியிலேருந்து இம்பல்ஸ் வருது, அதான் டைரக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ்னு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான்
ப்ரீ சினாப்டிக் நாப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பகுதிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. இந்த நாப்பில் என்ன இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது. அதுக்கப்புறம் சினாப்டிக் வெசிக்கல்ஸ் இருக்குது பாருங்கள், நிறைய சினாப்டிக் வெசிக்கல்ஸ் இருக்குது. இது மாதிரி சினாப்டிக் வெசிக்கல்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டோரி அபவுட் 10,000 மாலிகுல் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அப்போ ஒரு சினாப்டிக்கில் கிட்டத்தட்ட 10,000 நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குங்கிறாங்க. இப்போ இது இருக்கு இல்லையா, இப்போ நிறைய இதில் உள்ள சினாப்டிக் வெசிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த சினாப்டிக் வெசிக்கலில் கிட்டத்தட்ட 10,000 நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது தூண்டல்களை கடத்தும் ஒரு பொருள், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இப்போ அசிட்டில் கொலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு தூண்டல் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறோம். அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து இந்த சினாப்டிக் வெசிக்கல்ங்கிற பகுதியில் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த சினாப்டிக் வெசிக்கலுக்கு வெளிப்பக்கம் இந்த பக்கம் ஒரு ஒரு அவுட்டர் பவுண்டரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன். ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய நியூரானுடைய மெம்பரேன் அர்த்தம். அப்போ கீழே இந்த கோடு பார்த்தீங்களா, இது வந்து போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்னு பேர். போஸ்ட்டு சினாப்டிக் மெம்பரேன் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்னு சொல்கிறோம். அப்போ அது ரெண்டு மெம்பரேனுக்கு இடைப்பட்ட இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடைவெளிக்கு பேர் சினாப்டிக் கிளப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சினாப்டிக் கிளப்ட்டுங்கிறது பாருங்கள், சினாப்டிக் கிளப்ட்டு, இது வந்து சினாப்டிக் கிளப்ட்னு சொல்கிறோம். அந்த அப்போ அந்த சினாப்டிக் கிளப்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 10 to 20 நானோமீட்டர் அந்த டயாமீட்டர் அளவுக்கு அதனுடைய இடைவெளி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் சினாப்டிக் கிளப்ட். சரி, இப்போ இதில் வந்து ஒரு நியூரானது இன்னொரு நியூரானுக்கு அந்த ஸ்னாப்ஸ் வழியாக எப்படி இம்பல்ஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்னாப்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதல் முதல்ல யார் சொன்னது அப்படின்னு சொன்னால் சார்லஸ் ஷேரிங்டன் அப்படிங்கிறவர். 1960 சார்லஸ் ஷேரிங்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் அந்த ஸ்னாப்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, ஸ்னாப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாரு. சரி, இந்த இடத்துல எப்படி இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஆக்சன் வழியாக அப்படி நேராக வருது, இப்படி இம்பல்ஸ் வருது, வந்த உடனே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த சினாப்டிக் நாபுக்கு இம்பல்ஸ் வந்த உடனே இந்த சினாப்டிக் கிளப்ட் இந்த இடத்துக்கு இங்கே இம்பல்ஸ் இந்த இடத்துக்கும் வருது, சினாப்டிக் கிளப்ட்டுக்கு வருது. இங்கே வந்து வோல்டேஜ் கேட்டு, அதாவது என்னென்னா கால்சியம் கேட்டு சோடியம் கேட்டுன்னு ரெண்டு கேட் இருக்கும், வோல்டேஜ் கேட்டு, அந்த வோல்டேஜ் கேட் வந்து என்ன செய்யுது, ஓப்பன் ஆகுது. அதில் பர்டிகுலராக பார்த்தோன்னா கால்சியம் கேட்டுன்னு நம்ம சொல்லுவோம், கால்சியம் கேட் இருக்கு இல்லையா, CA2, அந்த கால்சியம் அயான் சேனல்ஸ் அது வந்து அந்த கேட் அது, அதாவது கால்சியம் அயான்ஸ் வந்து இது உள்ளே மூவ் பண்ணுறதுக்காக ஒரு கேட் இருக்கும். அப்போ இம்பல்ஸ் இங்கே நேராக வந்த உடனே அந்த கால்சியம் கேட்டு ஓப்பன் ஆகிடும். கால்சியம் கேட் ஓப்பன் ஆன உடனே இப்போ இது வந்து சரௌண்டிங் டிஷ்யூ, இங்கெல்லாம் சரௌண்டிங் டிஷ்யூ, இதுதான் நியூரானு, இதுவும் நியூரானு. அப்போ நியூரானை தவிர்த்து இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது, சரௌண்டிங் டிஷ்யூ. இந்த சரௌண்டிங் டிஷ்யூலேருந்து கால்சியம் அயன் என்ன பண்ணுதுன்னா இந்த சினாப்டிக் நாப்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே போகுதுங்க. அப்போ அந்த கால்சியம் கேட்டு எப்போ ஓப்பன் ஆகும்னா இம்பல்ஸு கிளப்ட்டுக்கு வரும்போது தான் கால்சியம் கேட்டு ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த கால்சியம் கேட்டு வோல்டேஜ் கேட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா கால்சியம் போகிறதுனால கால்சியம் கேட்டு, இல்லைனா கால்சியம் சேனல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த கால்சியம் சேனல் ஓப்பன் ஆனவுடனே இந்த சரௌண்டிங் டிஷ்யூலேருந்து இந்த சரௌண்டிங் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய கால்சியம்லாம் என்ன செய்யுதுன்னா நாபுக்குள்ளே உள்ளே போகுது. ஓகேவா, உள்ளே போன உடனே இந்த கால்சியம் எந்த அளவுக்கு உள்ளே போதோ அந்த அளவுக்கு என்னென்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த சினாப்டிக் வெசிக்கல்லேருந்து ரிலீஸ் ஆகுங்கிறாங்க. அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எவ்வளோ அமௌண்ட்டு வெளியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அது வந்து கால்சியம் அயான்ஸ் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த சினாப்டிக் வெசிக்கல்லேருந்து வெளியில் வருது. இப்போ இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெசிக்கல்ஸு பஸ்ட் ஆகுது. பஸ்ட் ஆகி என்ன செய்யணும்னா உள்ளே இருக்கிறது வெளியில் வருது. என்ன வெளியில் வருது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியில் வருது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியில் வந்த உடனே அது என்ன பண்ணணுன்னா இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இந்த மெம்பரேனில் ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், ரெசப்டார் ப்ரோட்டீன் இருக்கும், அந்த ரெசப்டார் ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகுது. அப்போ இங்கேருந்து வர நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுதுன்னா போஸ்ட் சினாப்டிக்கில் மெம்பரேனில் இருக்கக்கூடிய ரெசப்டார் ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் ப்ரோட்டீன் இருக்குது பாருங்கள், ரெசப்டார் ப்ரோட்டீன்னு சொல்கிற மாதிரி அதோட பைண்ட் ஆகும்போது இந்த இடத்துல என்ன செய்யணும், அடுத்தது அந்த சோடியம் சேனல்னு ஒன்று இருக்கும், இந்த இடத்துல இருக்கு இல்லையா சோடியம் சேனல் இருக்கும், சோடியம் சேனல் NA+ சேனல்,
அது என்ன பண்ணுது, ஓப்பன் ஆகிடுது. சோடியம் சேனல் ஓப்பன் ஆன உடனே மெம்பரின் வந்து போலரைஸ்டு ஸ்டேட்லேருந்து டீபோலரைஸ்டு ஸ்டேட்டுக்கு மாறிடுது. போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் ரெஸ்டிங் ஸ்டேஜ்னு அர்த்தம். அப்போ போலரைஸ்டு ஸ்டேட்லேருந்து டீபோலரைசேஷனுக்கு மாறுது. டீபோலரைசேஷன் அடுத்த தூண்டல், அதாவது இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகுதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. டீபோலரைசேஷன் சொன்னால் இம்பல்ஸ் ஜெனரேட் கண்டிஷன், அதாவது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இந்த ரிசப்டார் புரோட்டீனோட பைண்ட் ஆன உடனே அந்த சோடியம் சேனல் ஓப்பன் ஆகிடுது. சோடியம் சேனல் ஓப்பன் ஆன உடனே அந்த இடத்துல அந்த மெம்பரின் வந்து தூண்டலை கடத்துறதுக்கு ரெடி ஆகிடுது. அதுதான் நம்ம வந்து டீபோலரைசேஷன் சொல்கிறது. டீபோலரைசேஷன், போலரைசேஷன்னா ரெஸ்ட்டு, டீபோலரைசேஷன்னா ரெஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிறது, அடுத்தது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இம்பல்ஸு இங்கே மேலேருந்து இங்கே கீழே இந்த நியூரான்ஸுக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம், ஓகேங்களா. இப்போ இந்த சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெரி ஷார்ட் லைஃப், ஒரு 0.5 மில்லி செகண்ட் தான் இருக்கும் அப்படின் சொல்கிறாங்க. 0.5 மில்லி செகண்ட் தான் இருக்குங்கிறாங்க. 0.5 மில்லி செகண்டுன்ற டிரான்ஸ்மிஷனுடைய ஸ்பீடு, அது வந்து ஷார்ட் லைவ்டு, உடனே முடிஞ்சிடும் அந்த இம்பல்ஸ் முடிஞ்சிடும். இப்போ 0.5 மில்லி செகண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ 0.5 மில்லி செகண்ட் வந்தோடனே அதுக்கு அந்த டிரான்ஸ்மிட்டர் இங்கே வந்து டீபோலரைசேஷன் ஆகும்போது இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு என்சைம் ப்ராடக்ட் இருக்கும். என்சைம் ப்ராடக்ட்டு நல்லா பாருங்கள், இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனில் ஒரு என்சைம் ப்ராடக்ட் இருக்கும். அந்த என்சைம் ப்ராடக்ட் என்ன செய்யணும்னா, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ஹைட்ராலைசிஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு அசிடைல் கோலைன் தான் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு வச்சுக்கோங்களேன், அதை ஹைட்ராலைசிஸ் பண்ணி அதை வந்து ரெண்டாக உடச்சிடுது, அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் கோலினாக உடச்சிடுது, ஓகேவா. அப்போ அசிட்டைல் கோலைனை அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் கோலினாக மாத்திர ஒரு என்சைம் எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனில் இருக்குது. இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனில் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உடஞ்சதில்ல, அந்த சப்யூனிட்லாம் என்ன பண்ணுதுன்னா திரும்ப இந்த நாபுக்கு போகுது. ப்ரீ சினாப்டிக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகுது. அதுக்குள்ளே போயிட்டு அந்த அசிட்டேட்டும் ப்ளஸ் அந்த கோலினும் ரெண்டும் சேர்ந்து ஏடிபி யூஸ் பண்ணி திரும்பவும் அசிட்டைல் கோலைனா ரீஜெனரேட் ஆகிடுது, ஓகேங்களா. இப்படி தான் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்குது. இந்த சினாப்ஸுங்கிற இடத்துல டிரான்ஸ்மிஷன் நடக்கிறது இதுதான். இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறாங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அட்ரினர்ஜிக் டைப்பு, கோலினர்ஜிக் டைப்பு, மோனோ அமைன்ஸ்னு நிறைய டைப் இருக்குது. அட்ரினர்ஜிக் டைப் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுமாதிரி வந்து கோலினர்ஜிக் டைப் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம செரட்டோனின், அசிட்டைல் கோலைன் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம சொல்லுவோம் கோலினர்ஜிக்கு. மோனோ அமைன் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. மோனோ அமைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்லேருந்து டெரைவ் ஆகிறது. இப்போ தைரோசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமினோ ஆசிட்லேருந்து டெரைவ் ஆகும். ட்ரிப்டோபென்னு சொல்கிற பாருங்கள், அந்த அமினோ ஆசிட்லேருந்து டெரைவ் ஆகிறது மோனோ அமைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை செரட்டோனின், இப்போ அந்த ட்ரிப்டோபென்லேருந்து உருவாகிறது செரட்டோனின். அப்புறம் இண்டோ அல்கலமைன் அப்படின்னு சொல்லுவோம், இண்டோ அல்கலமைன் அப்புறம் வந்து செரட்டோனின். இதெல்லாம் வந்து ட்ரிப்டோபென் அமினோ ஆசிட்லேருந்து டெரைவ் ஆகிறது. அதுமாதிரி வந்து தைரோசிலேருந்து டெரைவ் ஆகிறது எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின் அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டராக நம்ம சொல்கிறோம். அதுமாதிரி சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்ஹிபிட்ரி ஆக்ஷனும் பண்ணுங்கிறாங்க. இன்ஹிபிட்ரி ஆக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிளைசின், காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சொமட்டோஸ்டாட்டின் இதெல்லாம் வந்து இன்ஹிபிட்டரி ஆக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. தடை செய்யுமா, தூண்டலை தடுக்கக்கூடிய சில நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்து கிளைசின், காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட், காபான்னு சொல்லுவாங்க, காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட்னு சொல்கிறது இது. சொமட்டோஸ்டாட்டின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஹிபிட்டரி ஆக்ஷனை பண்ணும் அப்படிங்கிறாங்க இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரு. அதுமாதிரி நியூரோ மாடுலேட்டர்னு ஒன்று இருக்குது, நியூரோ மாடுலேட்டர், நியூரோ மாடுலேட்டர். இந்த நியூரோ மாடுலேட்டருங்கிறது என்னென்னா, இது ஒரு மாலிக்குள் தான், இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கிடையாது. ஆனால் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, அசிட்டில் கோலைன் மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, அது வந்து இந்த போஸ்ட் ஸ்னாப்டிக் மெம்பரேனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ரிசப்டார் இருக்கு பார், அதோட பைண்ட் ஆகிறத இது என்ன பண்ணுதுன்னா என்ஹான்ஸ் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் போயிட்டு அந்த ப்ரோட்டீனோட ரிசப்டார் ப்ரோட்டீனோட பைண்ட் ஆனால் தான் அந்த தூண்டலே கடத்தப்படும்.
அப்படி இந்த பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சில மாலிகுல், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிகுல் தான் என்ன சொல்கிறோம்னா நியூரோ மாடுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ஓகே, நம்ம இந்த உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து டெய்லி நடந்துகிட்ருக்கு, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நடந்துகிட்ருக்கு. இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுவோம். அதை நீங்கள் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சும் இருக்குது நமக்கு. டெஸ்ட் பேட்சு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 100 டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 100 டெஸ்ட்டு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் எப்படி எழுதுறீங்களோ அந்த மாடலில் டெஸ்ட் எழுதலாம். ஓகே, நீங்கள் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, தேங்க்யூ.